இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிரபாஸ் இருக்கார்ல, அவரு இப்போ ஒரு படத்தோட போஸ்டர் காலையில ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த ராஜா ஷாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தோட போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்லாம் இருக்க, இந்த படத்துல வந்து அவரோட பேரை வந்து பிரபாஸ்ல வந்து லாஸ்டா எஸ் இருக்கும்ல, அது இன்னொரு எஸ் சேர்த்துருக்காங்கப்பா. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நியூமராலஜி படி இந்த ஸ்பெல்லிங் சேர்த்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட நம்பிக்கையா இருக்குதேப்பா அப்படிங்கிற மாதிரி சிலர் எண்ணலாம். ஆனா அவரோட ரீசன்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பெரிய பெரிய படங்களா இருந்தாலுமே பெருசா போகல அப்படிங்கறனால இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் இந்த மாதிரி வந்து பேரை மாத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா, அது வேணும், அந்த லிஸ்ட் வேணும், யாரெல்லாம் மாத்தினாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அந்த லிஸ்ட் தனியாகவே போடுறேன். ஆனால் இப்போ வந்து பிரபாஸ் வந்து அவரோட பேரை மாற்றிருக்கிறாரு. நியூமராலஜி படி இந்த ஸ்பெல்லிங் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா, அவர் நினச்சது வந்து இதுக்கடுத்து வரப்போகிற அவரோட படங்கள்லாம் ஹிட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இல்லை இதெல்லாம் வந்து படத்துக்காக மட்டும் செய்யலை, வேற ஒரு ரீசன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரே ஏதாச்சும் சொல்கிறாரு அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிரபாஸோட அந்த பேர் மாற்றத்திற்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தோன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.